இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரெண்டு கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டு கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு அந்த சிலுவை தூக்கி நிறுத்தினதுனால அவருடைய கைகள் கால்களிலிருந்த ரத்தம் வடி ஆரம்பித்தது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதுனால முகமெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. வாரினால் அடித்தார்கள். அந்த வாரினால் அடித்து அப்படி முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் அந்த சிலுவை மரத்தில் இந்த ரத்தம் வடிகிறது, மரத்தின் வழியாக இறங்குகிறது. ஒரு பார்ப்பதற்கே ஒரு கோரமான ஒரு காட்சி. ஏன் இந்த மாதிரி ஒரு கடவுள் என்று சொல்லக்கூடியவர் ஏன் இப்படி மரிக்கணும்? சிலர் கேட்பாங்க, சில நண்பர்கள், சிலுவையிலிருந்து அவரை தப்ப முடியலையே, அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படிலாம் கேட்கிறவர்கள் உண்டு. அது அறியாமையினால் அவர்கள் கேட்கிற ஒரு காரியம். இயேசுவை யாராவது சிலுவையில் அறிந்து கொல்ல முடியுமா? முடியாது. கடலின் மீது நடந்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், யாரும் அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே அந்த பாடுகளுக்கு மரணத்திற்கு இயேசு ஒப்பு கொடுத்தார் என்பதாக. கலாத்தியர் 1:4, தீத்து 2:14 இவைகளை நீங்கள் வாசித்தால் இயேசு தம்மை தாமே அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் ரோமருடைய ஆட்சி காலம் அது. ரோமர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் பிலாத்து, அவரு தான் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நீதிபதி. அவர் தான் விசாரிக்கிறார். இந்த யூத மத தலைவர்கள் இயேசின் மேலே பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்று கூச்சல் இடுகிறார்கள். அவர் விசாரித்துட்டு சொல்கிறார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்கலையே. தீர விசாரிச்சிட்டாரு, எல்லாமே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள், எல்லாமே கள்ள சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சிட்டு எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு, இவர் ஒரு குற்றமும் செய்யலையே என்பதாகத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் தன்னுடைய பதவி பறிபோய்விடக்கூடாது. யூத மத தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ராயனுக்கு கடிதம் எழுதுவோன்னு சொல்கிறாங்க. அதனால் அவருடைய பதவிக்கு ஆபத்து. அதனால் இவர் குற்றமற்றவர், பாவமே செய்யாதவர் என்று அறிந்தும் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். சரி, நான் கையை கழுவிற உங்கள் பாடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு கொடூரமான வேதனையான மரண தண்டனை தான் அது. அந்த இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் வடிந்து அவன் உயிரை விட வேண்டும். என்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் சிலுவையில் அறைந்து விட்டால் சுமார் 11 மணி நேரம் அவன் சிலுவையில் தொங்கி மறிப்பானாம். அந்த இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடலை விட்டு வெளியேற அவனுடைய இருதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வந்து உயிர் போய்விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம்தான் சிலுவையில் தொங்கினார். அது அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளோ சீக்கிரமாக இவர் மரிச்சிட்டாரே, நம்ப முடியலையேன்னு சொல்லி. என்றால் மரணம் அவரை வாரிக்கொள்ளவில்லை, அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று தான் வசனம் சொல்லுகிறாரு. இதெல்லாம் அவருடைய மரணத்திலே பார்க்க முடியும். சரி, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் ஏன் மனிதனாக வரணும்? அதுவும் ஏன் ஒன்று கொடூரமாக மரிக்கணும் என்றால் அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பணும். அந்த மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் மனு குலத்திற்கு மீட்பு. என்றால் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை, சாபத்துக்கு ஒரு பரிகாரம் தேவை, வியாதிக்கு ஒரு பரிகாரம் தேவை. இதை எல்லா மதங்களும் சொல்லுகிறது, எல்லா பக்தி உள்ள மக்களும் அதை நம்புகிறார்கள். ஆமாம், பாவம், சாபம், வியாதி, இந்த கஷ்டம், இந்த வேதனை, என்ன பரிகாரம், ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், காணி கொடுக்கணுமா, என்னை வரித்தி கொள்ளணுமா, பரிகாரம் என்று பல விதங்களை செய்வதை பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் பரிகாரம் என்ன? அதிலிருந்து எது அவனை விடுதலையாக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தப்படணும். அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் இப்போவும் கிராமங்களில் பறவைகள் மிருகங்களை பலி செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆடு மாடு பறவைகளுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்க முடியாது. மனிதன் தன்னுடைய திருப்திக்காக பலி செலுத்துகிறான் அவ்வளவுதான். ஆனால் அதற்காக மனுஷ இரத்தம் சிந்தப்படணும். அது பரிசுத்தமுள்ள இரத்தமாக இருக்க வேண்டும்.
அதனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஒருத்தரை உலகத்தில் பார்க்க முடியவில்லை. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அப்போது தேவன் மனிதனாய் வந்து அவருடைய பிறப்பே ஒரு பரிசுத்தம். அதனால் தான் வேதத்தில் ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார். அப்படி ஒரு பரிசுத்தம், அவருடைய பிறப்பில் பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம். அப்போ பரிசுத்தமுள்ள ரத்தம் உடையவர், குற்றமற்ற ரத்தம் உடையவர் என்று அவரை காட்டி கொடுத்த யூதாசே சொல்லுகிறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி. அப்படி குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி மனு குலத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி பாவ மன்னிப்பை கொடுக்கவும் சாபத்தை மாற்றவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் பரலோக பாக்கியத்தை கொடுக்கவும் எல்லாவற்றிற்கு மேலாக பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்கினிக்குள்ளே கொண்டு போய்விடும். அந்த நரகத்தின் அக்கிலிருந்து மனிதனை காப்பாற்றி பரலோக பாக்கியம், தேவனோடு கூட மோட்சத்தில் சொர்க்கத்தில் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை கொடுக்கத்தான் சிலுவையில் இயேசு தன்னை பலியாய் கொடுத்தார். அதற்கு தான் இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2:24 வசனத்தில் இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவை மீது சுமந்தார் என்று வசனம் சொல்லுது. மத்தேயு 8:17 வசனத்தில் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 இயேசு நமக்காக சாபமானார் அந்த சிலுவையில் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறது. இங்கே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களை வேதனைகளையும் சிலுவையில் சுமந்தார். அப்போ ஒரு மனிதனுக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாம் அவனுக்கு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேண்டுமோ எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி செய்து முடித்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதனால தான் 40 வருஷம் 30 வருஷம் குடிகாரங்கள்லாம் அவர் மூலமாய் உடனே விடுதலை அடைகிறாங்க. உடனே இம்மிடியட் டெலிவரன்ஸ். எத்தனை சாட்சியை நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஆயிரக்கணக்கான பேர் 45 வருஷம் குடிகாரம் எப்படி விட முடியும்? இயேசுடைய வல்லமை, அவருடைய ரத்தத்தின் வல்லமை விடுதலை கொடு. ஏன்னா குற்றமில்லாத ரத்தம் இயேசுவின் ரத்தம், பாவத்தை மன்னிக்க சாபத்தை மாற்ற வல்லமை உள்ள ரத்தம் அந்த செலவில் அவர் சிந்தினார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஒரு கரை என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் கரம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் வசனம் சொல்லுகிறாரு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், அவ்வளவுதான். வேறு புஸ்தகத்தில் இயேசு 53:2 வசனத்தில் இயேசுவுக்கு அந்த சிலுவையில் பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் 30 வயதில் ஊழிய ஆரம்பித்தார். 33 வயது நல்ல திடகாத்திரமான அழகான வாலிபனாய் சிலுவையில் மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சௌந்தரியமானவர், மிகவும் அழகானவர். ரோம அதிகாரிகள் ரோமாபுரியில் இருக்கிற சீசருக்கு இயேசு பற்றி விளக்கமாக எழுதும்போது அவருடைய உயரம், அவருடைய முகத்தோற்றம், அவருடைய அழகை விவரித்து எழுதி அது வந்து வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவு அழகானவர் இயேசு, சௌந்தரியமானவர். அந்த சிலுவையில் இவராந்த இயேசு அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவருடைய முகரூபமே மாற்றப்பட்டு விட்டார். அவரை அடித்து அந்த ரோம போர்வைகள் அடித்ததுனால முகம் வீங்கி இருந்தது. தாடி மயிரெல்லாம் பிடிச்சு இழுத்து அவமானப்படுத்தினதுனால முகரூபம் மாறிவிட்டது. முள்முடியை சூட்டி தலையில் அடித்ததுனால ரத்தம் வடிந்து தலை அகோரமாய் மாற்றப்பட்டு விட்டது. இவராந்த அழகான இயேசு அழகையெல்லாம் இழந்து விட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக. அநேக வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை அவர் சொன்னார். ஒரு சமயம் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு திருமண ரிசப்ஷனுக்கு அவர் போயிருந்தார். அவருடைய நண்பருடைய குடும்பத்தின் திருமணம், அவர் போயிருந்தார். போயிருந்தபோது நல்ல வசதியானவர் செல்வந்தர், பெரிய அளவில் திருமணம் நடைபெற்றது. ரிசப்ஷன் வரவேற்புக்கு அந்த மணமகனும் மணமகளும் அந்த மேடையில் வந்த உடனே பெருங்கூட்டம், எல்லாம் பெரிய சலசலப்பு கூட்டத்தில், எல்லா இடத்துலையும் சலசலப்பு பேச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ஊழியக்காரரும் கவனித்தார். அந்த பெண் மணமகள் அவ்வளவு சௌந்தரியமான ஒரு பெண், நல்ல அழகான சௌந்தரியமான ஒரு மகள்,
ஆனால் அவளுக்கு தெரிந்தெடுத்திருக்கிற கணவனை பார்த்தா முகமெல்லாம் அகோரமாக இருக்குது, ஒரு அழகே இல்லை. அதே ஒரு சதைப்படி லேசாக தொங்குது, புருவம் இல்லை, முகரூபம் அகோரமாக இருக்கிறது, நெருப்பு பிடிச்ச காயம் பட்டு அப்படியே சும்மா முகம் சுருங்கி போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் பேசுகிறாங்க இவ்வளோ அழகான பெண் எப்படி இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ரூபம் கொண்ட ஒரு மகனை தெரிந்தெடுத்தாள் என்று. அவருடைய தகப்பன் இடத்துல போய் கேட்டார், என்ன இந்த மாதிரி இவ்வளோ அழகான பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை நீ தெரிந்தெடுத்திருக்கனே? நான் இல்லை, அவளே தெரிந்தெடுத்து கொண்டாள், இவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவர் பிடிவாதமாக சொல்லி அவள் கேட்டதுனால சரி அவளுக்கு சந்தோஷம்னு செய்து வைத்திருக்கிறோம் என்று. அந்த ரிசப்ஷனில் எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க, எப்படி இவள் அழகான பெண்ணு இந்த அகோரமான முகத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனோடு அவளுடைய திருமண வாழ்க்கை துணையாக எப்படி தெரிந்து கொண்டாள் என்று. அந்த மாதிரி பேசுகிறீங்க, நான் அவளுக்கு பதில் சொல்லுகிறேன். அவள் சொன்னாள், நான் வசிக்கிற அதே தெருவில் தான் சில வீடுகள் தள்ளி அவருடைய வீடு இருக்கிறது. அவர் வந்து காலேஜில் படித்து கொண்டிருந்தார், நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டு நெருப்பு வீட்டுக்குள்ளே பற்றி எரிய ஆரம்பித்தார். ஒரு கேஸ் வெடித்து நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளே யாரும் வர பயந்தாங்க, என்ன நெருப்பு எரிகிறது. நான் உள்ளே அகப்பட்டு கொண்டேன். என்னுடைய பெற்றோர் வீட்டில் இல்லை, பெரியவங்க யாரும் இல்லை, யாரும் வெளியே நிற்கிறாங்க, உள்ளே வர முடியாது. எல்லாரும் தவிக்கிறாங்க, என்ன செய்கிறது, நெருப்பு சுற்றில எரிது, நெருப்புக்குள்ளே போய் காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை இல்லை, ஆபத்து தான். அப்பொழுது இந்த வாலிபன் ஓடி வந்து பார்த்தார். என்னுடைய குரலை கேட்டு நெருப்புக்குள்ளே தன் உயிரை பணையம் வைத்து வந்து என்னை காப்பாற்றினார். அவர் என்னை காப்பாற்றும் போது அவர் மீது நெருப்பு பற்றி கொண்டது, அந்த நெருப்பு பற்றி எரிந்து அவர் கீழே விழுந்து அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போன போது தான் அவருடைய முகரூபமே அழகான வாலிபன் சௌந்தரியமாக இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவருடைய முகரூபமே மாறிவிட்டார். வெளியே போவதற்கே பல மாதங்கள் ஆயிற்று. அதன் பிறகு அவங்களுக்கு வேலைக்கு போக முடியல, யாரும் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, முகம் அகோரமாக இருக்குதுன்னு சொல்லி. அதனால் நான் அந்த வழியாக காலேஜுக்கு படிக்க போகும் பொழுதெல்லாம் அவங்கள பார்ப்பேன், என் அன்போடு சிரிப்பாங்க, என்ன என் மேலே ஒரு பாசம் வைத்திருந்தாங்க. என்னை உயிரை காப்பாற்றினதுனால எனக்கு அவங்க மேலே ஒரு பாசம் இருந்தது. அப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை இனிமேல் யார் திருமணம் செய்வா, யாருமே வரவில்லை, அப்படியே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. நான் அதை அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு நெடுறல், எனக்காகத்தான அழகான இந்த வாலிபன் தன் அழகையெல்லாம் இழந்து நிற்கிறார் என்று. ஒரு நாள் நான் வந்து என்னுடைய கண்ணாடிக்கு முன்னால் நின்று நான் புறப்பட்டு கொண்டிருந்தேன். வெளியில் போவதற்கு என்னுடைய ரூபத்தை பார்த்த என்னுடைய அழகான முகம், அதை நான் பார்த்தபோது டக்கென்று அவருடைய முக ஞாபகத்தில் வந்தது. அழகான முகத்தோட்டத்தோடு இருந்த அவர்கள் அந்த அழகை இழந்து, சௌந்தரியத்தை இழந்து, யார் பார்த்தாலும் முகம் சுளிக்கிற அளவிற்கு முகத்தோற்றம் மாறிவிட்டது. புருவமெல்லாம் எரிந்து விட்டது, சதையெல்லாம் தொங்குகிறது, பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்போ என்னோட மனசாட்சி பேச, உனக்காக நீ இன்றைக்கு அழகாயிருக்க காரணம் அந்த வாலிபன் தன் அழகையெல்லாம் இழந்து நிற்கிறான். உன் நிமித்தமாக அவன் எல்லாத்தையும் இழந்ததுனால தான் நீ இன்றைக்கு அழகோடு இருக்கிறாய் என்பதாக அந்த வார்த்தை என்னை தொட்டது. அப்போதான் நான் முடிவு பண்ணினேன், நான் இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணம், இவ்வளோ அழகாக இருக்க காரணம் எனக்காக அவர்கள் தன் அழகை இழந்து போனார்களே, அவங்களோடு தான் இனி என் வாழ்க்கை, அவங்க தான் எனக்கு வாழ்க்கை துணை. அநேகருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. சிலுவையில் அழகற்றோராய் இயேசு தொங்குகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நான் பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அழகான ஒரு இயேசு அழகையெல்லாம் இழந்து சிலுவையில் அப்படி முகரூபமே மாற்றப்பட்டு விட்டார். அடித்து அடித்து கொடுமைப்படுத்து அதையெல்லாம் அவர் சகித்தார். தவறே செய்யாதவர் ஏன் சகித்தார்? உங்களுக்காக, எனக்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க, அந்த நரகத்தின் அக்கினியிலிருந்து நம்மை காப்பாற்றி பரலோக பாக்கியத்தை கொடுப்பதற்கு தன்னையே பலியாய் கொடுத்தார்.
அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய கையிலே கால்களிலே சரீரத்திலே இப்பவும் அந்த தழும்புகள் இருக்கிறார். நமக்காக பலியான அந்த காயத்தின் தழும்புகள் இப்பவும் இருக்கிறார். உங்க மேல ஒரு வைத்த அன்பு, உங்க மேல ஒரு வைத்த அன்பு. அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளுவீங்களா? இவ்வளவாய் தன்னை பலியாய் கொடுத்து அழகையெல்லாம் இழந்து சௌந்தரியத்தை இழந்து அவமானத்தை சுமந்து கொண்டு செலுவிலே மறித்த அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளுவீங்களா? அவர் உங்களை மன்னிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார், சுகம் தருவார், சாபத்தை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், தைரியப்படுத்துவார், பலன் கொடுப்பார், கடைசி வரை துணை நிற்பார், மரணத்திற்கு பிறகு மோட்ச பாக்கியத்தை கொடுப்பார். அதற்காகத்தான் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு அவரை சொந்தமாக்கி கொள்ளுவீங்களா? ஒரு நிமிடம் அப்படின்னா கண்களை மூடுங்க. இயேசுவே, எனக்காக சிலுவையிலே அழகெல்லாம் இழந்து அந்த கேடு அடைந்து உன்னுடைய அழகான ரூபத்தை எல்லாம் இழந்து நீர் சிலுவையிலே தொங்கி மறித்தீரே. எனக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர். என் பாவங்களை மன்னிக்க, என் சாபங்களை மாற்ற, என்னை சுகமாக்க, என்னை வாழ வைக்க, எனக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுக்க உண்மையே பலியாய் கொடுத்தீரே. நீர் எனக்கு வேண்டும். என் வாழ்க்கை துணையாக என் கூடவே இருக்கணும். என் உள்ளத்துல வாங்க, நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். ஆண்டவர், இன்னைக்கு எப்பவுமே என் கூடவே இருக்கணும். உங்களுடைய அன்பு எனக்கு போதும், உம்முடைய அரவணைப்பு எனக்கு போதும். என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, யார் யார் என் பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாருன்னு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை கொடுங்க. என் சாபெல்லாம் மாறணும் இயேசுவேன்னு யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தின் சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வியாதி நீங்க சுக வேண்டும் என்று யார் ஜெபிக்கிறார்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கிவிடும். ஆண்டவரே, நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் மத்தியிலே காயப்பட்ட உள்ளத்தோடு யார் ஜெபிக்கிறார்களோ ஆறுதல் படுத்தும், காயங்களை மாற்றும், ஆசீர்வதியும். இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கினதற்காய், தொட்டதற்காய், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தழும்புகளால் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.